இன்று பெரும்பாலான வீடுகளில் பயணிக்க கார் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நகர்ப்புறங்களில் 70% கார் என்பது அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதே சமயம் உலகில் உள்ள மக்கள் கார்களை அதிகமாக பயன்படுத்துவதால் அதில் இருந்து வெளியாகும் புகை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எனவே கார் பயன்படுத்துவதை முடிந்த அளவு குறையுங்கள் என்று பல்வேறு சமூக ஆர்வம் கொண்ட அமைப்புகள் அறிவுறுத்தி வருகின்றன. தற்பொழுது மின்சார கார்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. உலகம் முழுவதும் ஆக்கிரமித்துள்ள காரை ஒரு இடத்தில் மட்டும் நம்மால் பயன்படுத்த முடியாது. சுவிட்சர்லாந்தில்தான் இந்த தடை. சுவிட்சர்லாந்தின் ஸ்விஸ் ஆல்ப்ஸின் மையத்தில் உள்ள ஜெர்மட் நகரம் சுற்றுலாவாசிகளுக்கு பிடித்திடமாகும். இந்த பகுதியில் உள்ள இடங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் சூரிய சக்தி மற்றும் மின்சாரத்தில் இயங்கும் பேருந்துகளின் மூலம்தான் செல்ல முடியும். இது நகரத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு உங்களை அழைத்து செல்லும். இந்த அழகான இடத்தை குதிரை வண்டிகள் மூலமாகவும் உங்களுக்கு பிடித்த இடத்திற்கு போகலாம். பனிமலைகளும் ஊசி இலை காட்டு மரங்களும் உங்களுக்கு புது அனுபவத்தை கொடுக்கும். ஜெர்மட்டில் எரிபொருட்கள் மூலம் இயங்கும் கார்களுக்கு தடை உள்ளது. இதனால் வழக்கமாக மற்ற நாடுகளில் வாகனங்களால் ஏற்படும் புகை இங்கு இல்லை. இதனால் இங்கு ஒலி மாசுபாடு மற்றும் கார்பன் உமிழ்வை கணிசமாக குறைத்துள்ளது. அதிக பரிச்சயமான கார்கள் இல்லாத நிலையில் குதிரை வண்டிகள் மற்றும் மின்சார பேருந்துகளை அதிகம் காணலாம். இவை எதுவும் உரத்த ஒலிகளை உருவாக்குவதில்லை. இந்த பகுதிக்கு சுற்றுலா வருபவர்கள் பனி மூடிய மலைகள், வசீகரமான கிராமங்கள் மற்றும் அழகிய ஏரிகளின் பரந்த காட்சிகளால் பிரமித்து போகலாம். குதிரை வண்டி சவாரிகள் குழந்தைகளுக்கு மட்டும் வேடிக்கையாக இருக்காது, பெரியவர்களுக்கும் புதிய அனுபவத்தை கொடுக்கும்.